ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஆர்எஸ்எஸ் அமைப்பு நாட்டை சீரழித்து விட்டதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி புகார். பாமகவின் நிழல் நிதிநிலை அறிக்கை வரும் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு. விருதுநகர் அருகே மின் விசிறி உள்ளிட்ட இலவச பொருட்கள் வழங்க கோரி பொதுமக்கள் போராட்டம். நெல்லை மாவட்டத்தில் வேகமாக பரவி வரும் கொலை நோயால் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உதகையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்பு. நாகை அருகே விளைநிலங்களில் மணல் கொள்ளைகளை தடுத்து நிறுத்த பொதுமக்கள் கோரிக்கை. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கிடா சண்டையை அரசு முடக்குவதாக பயிற்சியாளர்கள் புகார். வேளாண் அறிவியலாளர் நம்மாழ்வார் அறிமுகம் செய்த பாரம்பரிய நெல் வயலில் அறுவடை பணிகள் தொடக்கம். உடுமலை அருகே வனத்துறையின் கண்காணிப்பு கோபுரம் தீ வைத்து எரிப்பு, வடமாநில இளைஞரிடம் விசாரணை. சிங்கப்பூரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் பன்னாட்டு மட்டைப்பந்து வாரிய தலைவராக சீனிவாசன் தேர்வு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.